கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலையும் இணையத்தில் இணைகிற இதயங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபத்தோடு கூட தொடங்குவோம். நம்முடைய அருமையான அன்பு சகோதர பிரதர் ஜோ அவர்கள் தொடக்க ஜெபத்தை செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹலிலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஐயா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையை எங்களுக்காக ஆசீர்வதித்து தரும்படிக்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கெடுக்கிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொரையும் பரிசுத்த கர்த்தரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரையும் நீ தகுதிப்படுத்தும் படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரஜா பகுதி பகுதியாக இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் துதி பாடல்களையும் ஒருவர் சுத்த கருத்தை நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம். ஐயா, அதை ஆண்டவரே நடத்துகிற எங்கள் பாஸ்டர்மா ஒருவர் சுத்த கருத்தை நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம். ஏற்ற பேலன்ஸ் சுகம் கிருபை வல்லமை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாடுகிற குழு ஆண்டவரே ஒருவர் சுத்த கருத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே அப்பா, நீ அசைவாடும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு எதிராக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஐயா, எங்கள் பாஸ்டர் பாமோட சுத்தகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, எங்கள் பாஸ்டரையா நீர் ஆண்டவரே இயேசுவை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஏற்ற கிருபை வல்லமை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதை ஆண்டவரே இயேசுவே, ஐயா அப்பா, நீ கொடுத்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தூது கர்த்தாவே இயேசுவே ராஜா, கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் ஆண்டவரே உமக்குள்ளே இன்னும் பக்தி விருத்தி அடைய நீ உதவி செய்வீர். நடந்து கொள்ளுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர்மா இந்த கீத ஆராதனையை நமக்கு நடத்தி தருவார்கள். உங்கள் வீடுகளிலே இணையத்தில் இணைந்தாலும் விடுதலையோடு கூட நீங்களும் இணைந்து பாடல்களை பாடி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தேவ ஆசீர்வாதம் நம்மை நிரப்புவதாக. கீத ஆராதனை பாஸ்டர்மா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையிலேயும் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி அல்லேலூயா. நாம் ஒருவேளை சபையாய் வந்து கூட முடியாவிட்டாலும் தெய்வ சமூகத்தை நாம் இன்னும் உணர்ந்து குடும்ப குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வழியை திறந்து கொடுத்துருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேளை ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாழ்க தேவநாமம் என்றுமே வாழ்த்தி போற்றிட பாத்திரர் அவரே. கரங்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே வாழ்த்தி பாடுவோம். பாடுங்களேன், வாழ்க தேவநாமம் என்றுமே நம்முடைய தேவனுடைய நாமத்தை வாழ்த்தி பாடுவோம். ஹலலூயா ஹலலூயா, அவர் உயர்ந்தவர் சிறந்தவர். ஹலலூயா, சகலத்துக்கும் மேலான நாமமுடையவர். பாடுவோமா? பாடும்
தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி வித் ஒன் அக்கார்ட் கரங்களை உயர்த்தி நாம் ஒன்றாகவே வாழ்த்தி பாடுவோம். நாம் ஒன்றாய் நம்முடைய தேவனை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். இம்மட்டும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்மை நடத்தினார், நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், தப்புவித்தார். பனபாரங்களின் வேலைகளை தனித்து நாம் இருக்கிற வேலைகளை தனிமையின்றி உணர்கிற வேலைகளையும் ஹல்லேலூயா கர்த்தரோடு நோக்கி நாம் ஜெபிக்க வேலையில் கர்த்தர் நமக்கு சகாயராய் வந்தார், நம்மை தீட்டினார், நம்மை பலப்படுத்தினார். வியாதியின் நேரத்திலேயும் துக்க வேலைகளையும் கர்த்தர் நமக்கு ஆறுதலாக இருந்து நம்மை ஹல்லேலூயா வழி நடத்தினார். அவருடைய சக்திகளின் நுழலிலே ஹல்லேலூயா அந்த கிச்சடி மரத்தின் நுழலிலே ஆறுதலை கண்டடைந்தோம். இந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்ல, ஒருபோதும் விலகிறதில்ல. நம்மளோட சூழ்நிலைகள் மாறி போனாலும் ஹல்லேலூயா நம்மை விட்டு பிரியாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்தவர், ஒரு நாளும் நோய் விட்டு விலகாத தேவன், கரம் பிடித்து ஹல்லேலூயா நம்மை வழி நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா. பாடுவோமா, ஹல்லேலூயா. அந்த தேவன் ஒரு நாள் அவன் மறக்கிறதில்லை, அவர் உண்மை உள்ளவர். இம்மட்டுமெனி நடத்து, இம்மட்டுமெனி தான். ஹல்லேலூயா, ஆமென். இம்மட்டும் என்னை நடத்து, மனம் உருகிறான் தேவி
நாளிலிருந்து நம்மை கரம் பிடித்த நாளிலிருந்து அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹாலேலூயா. நம்மை விட்டு அவர் விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் ஹாலேலூயா நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேறுதல் அடைய செய்து நம்முடைய தேவைகளை சந்தித்து ஹாலேலூயா நம்மோடு கூடவே அவர் வாசம் பண்ணுகிறவராய் நம்மை காக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். எல்லாம் பயங்கரமான கொடிய காலங்களின் வழியாக நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை காக்கிற தேவன் நம் தேவன். ஹாலேலூயா. விக்கினம் அணுகாதபடிக்கு அவர் சட்டையின் மறைவிலே அவர் நம்மை வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதனைகள் நெருங்கினாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி காக்கிறார் இந்த வேளையில். ஹாலேலூயா. நம்புவேன் இயேசுவேன், நம்புவேன் இயேசுவேன். ஏனென்றால் காக்கும் கரங்கள் எனக்கு, அவருடைய கிருபையினால் அவர் நம்மை காக்கிறார். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அலைகள் வருகிறது. அல்லேலூயா. அலைகள் வருகிறது. ஆனால் அந்த அலைகளை கலந்து போகும் தக்கனான கிருபை அவர் தருகிறார். அல்லேலூயா. அலையினுடைய கடந்து போகும்போது, அல்லேலூயா, அலைகள் நமக்கு மிஞ்சி போகும்போது வார்த்தையினால் அவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அலைகளை அமர்த்துகிறார், நமக்கு பலம் தருகிறார். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. Praise God. Hallelujah. Glory, 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 Lord. Amen. கண்மறைகள்
என்னை கரம் பிடித்திருக்கிறார். கர்த்தரை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தோடு கன்மலையை ஹல்லேலூயா நான் உடைத்து ஹல்லேலூயா அதை பதராக்குவேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த வேளையில விசுவாசத்தோடு பாடுவோமா. நமக்கு இருக்கிற மலைகள் போன்றதான பிரச்சனைகள் ஹல்லேலூயா, மலைகள் போன்றதான சூழ்நிலைகள் ஹல்லேலூயா, கர்த்தர் அவர்களை நொறுக்கி பதராக்கி ஹல்லேலூயா காற்று அவர்களை பறக்கெடுத்து கொண்டு போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நன்றி. அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். காத்திருந்த பலனை பெற்றுக் கொள்வோமா. பாடுவோமா கண்மலைகள். பரலோகத்தின் சொந்தக்காரர் அவர் நம்முடைய உள்ளத்தின் சொந்தக்காரராக மாறி இருக்கிறார். தெய்வ அன்பு ஹல்லேலூயா நம்மை அதிகமாய் நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. திரளான தண்ணீர்களும் ஹல்லேலூயா அதை அவிக்க மாட்டாது. அன்பு நமக்குள்ளாய் அக்னி போல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். எல்லா சூழ்நிலை நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்வேன். பரிசுத்த ஆவியானுடைய பெலன் ஹல்லேலூயா என்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்துகிறது. ஹல்லேலூயா என்னை மகிழ பண்ணுகிறது, எனக்கு பலனை தருகிறது. என்னை உண்டான மனுஷன்ல கர்த்தர் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினால என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையாய் நான் கடந்து போகும் போதும் அவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். பாடுவோமா. மகிழ்வோம், மகிழ்வோம், தின மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாக மகிழ்வோமா
மகிமானந்தம் ஹalleluya இது மாபெரும் பாக்கியம் பரலோகமரின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார் ஹalleluya வார்த்தைகள் வல்லமையோடு தம்முடைய அன்போடு கூட அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஹalleluya He reigns from above. Hallelujah. அவர் ஆளுகை பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கார் பரலோகத்தின் சொந்தக்காரர் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கார் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் நம்மோடு கூட நடக்கிறார் நம்மோடு கூட பேசுகிறார் ஹalleluya நம்மை தூக்கி சுமக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார் ஹalleluya ஹalleluya நான் உனக்கு துணை என்று சொல்கிறார் ஒருவேளை ஒருவருமே நமக்கு துணை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் ஹalleluya இந்த வேளையில் இந்த வர்ஷிப் டைமில் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன் ஒன்றே ஒன்று நம்ம கர்த்தருடைய கருத்தில் முழுவதுமாய் நாம் அர்ப்பணிப்போம் ஆனால் இது நிச்சயம் அவர் உண்மை உள்ளவர் ஹalleluya அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்கிறார் நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் ஹalleluya அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அவர் காட் இஸ் அன் ஆசம் காட் தேவன் மிக்க பெரியவர் இந்த ஹalleluya சீரை பற்றி நாம் பாக்கியவான்கள் பாடுவோமா காட் இஸ் அன் ஆசம் காட் From heaven above with wisdom power and love Our God is an awesome God Our God is an awesome God He reigns from heaven above with wisdom power and love Our God is an awesome God Our God is an awesome God He reigns from heaven above with wisdom power and love பெரியவர் யாரோ வலமை அன்பானவரா லுகை செய்கிற தேவன் மிக
சிங்காசத்துல வீட்டிருக்கும் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், உமக்கு ஆராதனையில் சொல்லி அவரை தொழுது கொள்வோமா, அவரை வணங்கி தொழுது கொள்வோமா. ஹாலலூயா. சிங்காசத்துல வீட்டிருக்கும் பரிசுத்தர், இருக்கிற இடங்களில் எழுந்த தேவ சமூகத்துல ஹாலலூயா, நம்மளுடைய வீடுகளில் இருந்தாலும் ஹாலலூயா, கத்துடைய சமூகத்துல இந்த வேலை அப்பா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், பரலோகத்தின் சொந்தக்காரனுடைய இருதயத்தின் சொந்தக்காரராக மாறிவிட்டார் ஐயா. என்னை எமக்கு என்னை பிரித்தெடுத்து விட்டீர் ஆண்டவர், எமக்கு சொந்தமாக்கி கொண்டீர் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து என்னை ஆளுகை செய்கிறீர், என்னுடைய சக்கரத்தையும் ஆளுகை செய்கிறீர். என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிறதாப்பா. ஹாலலூயா. சத்ரு என் மேல் மேற்கொள்ள முடியாத ஆண்டவர், வியாதி என் மேல் மேற்கொள்ள முடியாத ஆண்டவர். ஹாலலூயா. வறுமையோ தரித்திரமோ என் மேல் மேற்கொள்ள முடியாத ஆண்டவர, நீர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். ஹாலலூயா. அந்த சிங்காசன வீட்டிற்கும் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், உமக்கே ஆராதனை செய்வேன் ஐயா. சுலோமாதேவ சமூகத்தில் சிங்காசரோ வீற்றிருக்கோ பரிசுத்தரி சிங்காசரோ வீற்றிருக்கோ பரிசுத்தரி பரிசுத்தரி சிங்காசனத்தில் பரிசுத்தரி பரிசுத்தரி சிங்காசரோ வீற்றிருக்கோ பரிசுத்தரி பரிசுத்தரி தேவனை பெரியவரையா, மகத்துவமானவர் ஆண்டவர், சிங்காசில வீற்றிருக்கிறவரையா, சகலத்தை ஆளுகிறவர் ஆண்டவர். தாழ்த்தின் காலவேளையில் எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை. முழுவதும் சட்டுவிட மறைவில் கர்த்தாவே எங்களை காத்துக்கொடுங்க. உங்களுடைய சட்டுகளின் மறைவிலே ஆண்டவரே நாங்கள் தங்கி இருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கண்மலையே, முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்து ஜீவிக்க வேண்டும். எங்களுக்கு ஆக நீர் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆவிக்குரிய நன்மைகள், சரீரப்பிரகாரமான நன்மைகள் குறைவிடாமல் காக்க வல்லவராயிருக்கிறீரே.
நன்றி நன்றி சகல துதி கனமாகவே நாங்கள் உமக்கு மாத்திரை இரடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த வேளையிலேயே நான் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள், பிறந்தநாள் காண்கிறவர்கள், மனநாள் காண்கிறவர்கள், எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அருமையான தம்பி ஆண்ட்ரூ ஃபெரேரா, ஹிஸ் நேம் இஸ் கிவன், வில் ப்ரே ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ வி ப்ரே ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் என்ட்ரிங் எ நியூ இயர். தம்பி ஆண்ட்ரூ ஃபெரேராவுக்காக மற்றும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபித்தவர்களை வாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த வேளையிலேயும் தம்பி ஆண்ட்ரூக்காக இன்னும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டித்தாரையா. ஒரு வேளை ஆண்டவரே, புறம்பான சூழ்நிலைகள் மோசமாக காணப்பட்டார், தேவ ஆசீர்வாதம் அவளோடு கூட இருப்பதாக, நன்மையினாலே அவளை திருப்தி ஆக்கிடலாம் ஐயா, நன்மையினால் அவளை திருப்தி ஆக்கிடலான்றவர். அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை அவர்களை தொடரட்டும். ஆசீர்வதியாண்டவர், இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பிள்ளைகளை வாழ்த்தி நம்ம எல்லாரும் பாஸ்டர் அம்மாவோடு இசை இசைக்கிற தம்பி பிரதர் யுவராஜோடு கூட இணைந்து பாடி நம்முடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Blessed long life to you. Blessed long life to you. Blessed long life, dear believer. Blessed long life to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நம்முடைய சில விசுவாசிகள் பெருந்தொற்று அறிகுறிகளோடு காணப்பட்டார்கள், சிலர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். அநேகருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம் விடுதலையோடு கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு சில விசுவாசிகளுடைய குடும்பத்தார் இந்த பெருந்தொற்று அறிகுறிகளோடு காணப்படுகிறார்கள், தங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக தேவ ஊழியர்கள் இந்த பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியுமானால் அவர்களை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பீகாரில் பரவி இருக்கிற ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி, அதில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நடக்கும்போது, படுக்கும்போது, வாகனத்தில் போகும்போது, எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கூடியதும் பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். இந்த நாட்களில் ஜெபம் ஒன்று தான் நாம் செய்ய முடிந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கு அறிமுகமான தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபத்தை அதிகப்படுத்த உங்களுடைய குடும்பத்தாருக்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கடந்த புதன்கிழமை சிஸ்டர் ஷக்கீலா, பாஸ்டர் ஜஸ்டினுடைய தாயார், பாஸ்டர் பெஞ்சின்மாருடைய துணைவியார், அவங்க சிறிது காலம் வியாதிப்பட்டு கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக, அந்த ஊழியத்திலே கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலேயும்
இந்த பயங்கரமான நாட்களில் ஐயா இந்த கொள்ளை நோய் மனுஷரை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த நாட்கள் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆண்டவரே ஜீவனுக்காக சுகத்துக்காக பலனுக்காக பாதுகாப்புக்காக எங்களை தாழ்த்தியுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக விடுதலைக்காக ஆண்டவரே அந்த அறிகுறிகளை மாற்றி போட்ட உங்களுடைய அன்புக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இன்னும் அந்த அறிகுறிகளோடு கூட தங்களை தனிமைப்படுத்தியிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மால் உள்ள ஆரோக்கியத்தை கட்டுற நல்ல செய்தியை கேட்டு நாங்கள் உண்மை துதிக்க உண்மை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே இந்த பெருந்தொற்று மாறி போக மட்டுமாய் இந்த வாதை நின்று போக மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து காத்துக்கொள்ளும் வாதை கூடாரத்தை அணுக விடாதீங்க ஆண்டவரே அப்பா கொள்ளை நோய்க்கு வாதைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் ஐயா எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மணி எங்களுடைய மேதில் எங்களுக்கு மணி ஆண்டவரே மணி ஆண்டவர் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூமியின் முகத்தை விட்டு இந்த பெருந்தொற்று முற்றுமாய் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க நீர் நியாயமுள்ள நியாயாதிபதி ஐயா நீர் நியாயமுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே நீர் நியாயமுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே நாங்கள் அக்கிரமம் செய்தோம் ஐயா பாவம் செய்தோம் ஆண்டவரே உண்மை இல்லை ஆண்டவரே அரசியலில் உண்மை இல்லை ஆண்டவரே ஆன்மீக காரியங்களில் உண்மை இல்லை கல்வித்துறையில் உண்மை இல்லை அரசு துறையில் உண்மை இல்லை ஆண்டவரே ஜனம் மிஞ்சி மிஞ்சி போனார்கள் ஐயா மிஞ்சி மிஞ்சி போனார்கள் ஆண்டவரே ஜீவனில் தேவனே இரக்கம் பாராட்டும் இரக்கம் பாராட்டும் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் விக்கின கடந்து போக மட்டுமாய் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா ஆண்டவரே எந்தெந்த வீட்டில் இந்த சிவப்பு நூல் இருக்குதோ எந்தெந்த வீட்டில் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அந்த வீட்டில் ஆண்டவரே வாதை வரக்கூடாது சங்கார தூதன் வரக்கூடாது ஆண்டவரே வரக்கூடாது ஐயா ஆண்டவரே நம்முடைய சட்டுகளின் மறைவில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து காத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் உன் பக்கமாக ஜனங்கள் கிட்டி சேர உதவி செய்யும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் நாட்களில் இன்னுமாய் உண்மை தூசித்து மேட்டு விலகி போகாதபடிக்கு இன்னும் 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 அந்த ஜீவனில் தேவனை தேடியாகிலும் தடவியாகிலும் தேடி கண்டுபிடித்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே ஆசீர்வதி இயேசுவே இந்த வழியிலேயும் பாஸ்டர் பெஞ்சமினுக்காக ஜஸ்டினுக்காக இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்க சிஸ்டர் இவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம் மருமக்கள்மாருக்காக பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் உங்கள் குடும்பத்திலே உடைய கரம் கூட இருப்பதாக அந்த ஊழியத்தையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்தும் ஐயா இந்த நாட்களில் சில ஊழியர்கள் ஆண்டவரே மிஷினரி மாறிய வேஞ்சலிஸ் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள் அவருடைய ஊழியங்களை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த குடும்பங்களை நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து போதுமானவராக இருந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்களில் அந்த ஊழியங்களில் நிறைவாய் கட்டளை சபையாய் ஜெபிக்கிறோம் ஐயா சபையாய் ஜெபிக்கிறோம் சபையாய் ஜெபிக்கிறோம் இரக்கம் செய்யும் ஆண்டவரே இரக்கம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமீன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்று மாலை 5:30 நம்முடைய விபிஎஸ் வெர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் வெர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் என்று சொன்னால் ஜூம் வழியாக இணைகிற ஒரு பைபிள் ஸ்கூல் வெர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் இன்றைக்கு 5:30 தொடங்குகிறது இன்றையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 நாட்கள் 9ஆம் தேதி மாலை 7:30 வரைக்கும் விபிஎஸ் நடைபெறும் விபிஎஸ் வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 ஏழரை மணி மட்டுமாக ஜூம் செயலி வாயிலாக அந்த வகுப்புகள் நடைபெறும் ஜூம் செயலி வாயிலாக அந்த வகுப்புகள் நடைபெறும் பிரியமானவர்களே உங்களுடைய பிள்ளைகள் அந்த வகுப்பில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து இன்றைக்கு மாலைக்குள்ளாக உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நம்முடைய அலுவலகத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை அவங்க கேட்குற தகவல்களை பகிர்ந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த விபிஎஸ் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பிரியமானவர்களே முன்பு நம்ம விபிஎஸ் நடக்கும்போது கூடியதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் பயன்பெற முடியும்
இந்த நாட்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கல் மாத்திரமல்ல வெளியிடங்களிலே வெளி ஊர்களிலே வெளி மாநிலங்களிலே வெளி நாடுகளிலே இருக்கிறவள் கூட பங்கு பெற கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த வேளையில் இந்த விபிஎஸ்ல பணி செய்கிறவர்களுக்காக விபிஎஸ் ஊழியர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபித்து அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிற அர்ப்பண ஜெப வேளைக்குள்ளே வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது நான் அவருடைய பெயர்களை சொல்லும்போது அவர்களுடைய படம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஒரு வார்த்தை அவர்களுக்காக சொல்லி ஜெபிங்க. இந்த விபிஎஸ்ல ஊழியம் செய்கிறவர்கள் நீங்களும் இருக்கிற இடங்களில் நான் ஜெபிக்கும்போது ஜப நிலையிலே இருந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார இந்த விபிஎஸ்லேயும் சிஸ்டர் பிரமிளா நம்ம பாஸ்டர்மா விபிஎஸ் டைரக்டராக இருக்கிறாங்க. சிஸ்டர் ஹெப்சிபா அவங்க ஒருங்கிணைப்பாளராக கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. இந்த விபிஎஸ்ல டீச்சர்ஸாக ஊழியம் செய்கிறவர்கள் அவங்க பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிகினர்ஸ் சிஸ்டர் நோப்ளின், சிஸ்டர் நான்சி. பிரைமரி சிஸ்டர் எஸ்தர் ஜபா, சிஸ்டர் பிரியா, சிஸ்டர் ஜெனிலா, சிஸ்டர் அபிஷா. ஜூனியர் சிஸ்டர் கெசியா, சிஸ்டர் லிடியா, சிஸ்டர் பூங்கோதை, சிஸ்டர் தேவி, சிஸ்டர் ஹேமா. சீனியர்ஸ் சிஸ்டர் நொயலா, சிஸ்டர் விஜயா, சிஸ்டர் ஸ்னேகா. கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் சிஸ்டர் எமி. மீடியா டீம் இதில் உதவி செய்கிற மீடியா டீம் பிரதர் ஜேம்ஸ், பிரதர் விவேக், பிரதர் டேவிட் ராஜா, பிரதர் ஜெப்தா, பிரதர் டேனி, பிரதர் செல்வம், பிரதர் சாம்சன், பிரதர் சந்தோஷ், பிரதர் சாமுவேல். இவரெல்லாருக்காகவும் நாம் இப்போதும் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இவர்களை நினைவுகூர்ந்து ஜெபியுங்கள். இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இவர்கள் எல்லாரும் விடுதலையோடு தங்கள் பணிகளை நிறைவேற்ற கர்த்தருடைய கிருபை இவர்களை தாங்க வேண்டும். கர்த்தர் ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன் இவர்களுடைய காரியங்களில் ஒரு நன்மையும் குறைபட விடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இவர்களுடைய தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பண ஜபம் செய்வோம். அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலேயும் பஸ்டமாவுக்காக ஜெபிக்கிறோம், சேப்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணி செய்ய போகிற ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரே ஊடக வேளாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் 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 பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, கைவினை செயல்பாடுகள் எங்களுக்கு உதவியாக இருக்கிற எமி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை உள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த 8 நாட்கள் இந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி இவர்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறையா, இவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறையா. பரலோக இந்த அர்ப்பணத்தை அங்கீகரிக்கட்டும், பரலோக இந்த அர்ப்பணத்தை அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இவர்களுடைய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த மீடியாவை ஹேண்டில் பண்ண ஆண்டவரே தேவையான கிருபை தொழில்நுட்பம் இவர்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே ஆசிரியர்களுக்கு அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை தாரும். பிள்ளைகள் நூற்றுக்கணக்காக இதில் ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும் ஆண்டவர். எப்படி ஆகிலும் ஆண்டவரே, என் பலனை நாங்கள் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கண்டு உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சபை ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக மீடியா மினிஸ்ட்ரிக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். மீடியா மினிஸ்ட்ரியை ஜபத்தோடு கூட தாங்குங்கள். எப்படியாக இந்த சத்திய சுவிசேஷம் அநேகரை போய் சென்றடைவதற்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு எழும்புவோம். பெரியமல் தடைகளை அகற்றுவோம்.
பிரியமானவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை ஜப வீடுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், ஜப வீடுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், அதனால் உள்ள ஒரு பெரிய லாபம் இன்றைக்கு இந்த சத்தியம் பிரியமானவர்களை எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் பரம்புவதற்குரிய வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அதில் உங்களுடைய பங்களிப்பு குறையாமல் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போதும் உம் வசனம் தியானிக்க அந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தேவ செய்தியினுடைய தலைப்பு, கார் இருளில் என் நேச தீபமே, மை கைண்ட் லைட் இன் டார்க்னஸ், லீட் கைண்ட்லி லைட். ஏசாயா 60:2. Isaiah chapter 60:2. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Look, behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. Darkness has covered the earth. Gross darkness has covered the people. நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் ஒரு இருள் மூடிக்கொள்ளுகிறது. இருள் நம்மை அப்படியே கவர் பண்ணிருது. பிரியமானவர்களே, அருமையான ஒரு பாடல் உண்டு, கார் இருளில் என் நேச தெய்வமே நடத்துமே, வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே, நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியே, ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே, லீட் கைண்ட்லி லைட் அமித் என்சர்க்லிங் க்ளூ, லீட் தௌமியா. த நைட் இஸ் டார்க் அண்ட் ஐ ஆம் ஃபார் ஃப்ரம் ஹோம், கீப் தௌ மை ஃபீட், ஐ டு நாட் ஆஸ்க் டு சீ த டிஸ்டன்ஸ் ஷோ. I do not ask to see the distance seen, one step enough for me.
பிரியமானவளே காலம் வென்று நிற்கிற ஒரு அருமையான பாடல். ஜான் ஹென்றி நியூமன் 1833 எழுதிய பாடல். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த கார் இருளிலே இந்த நேச தீபம்தான் நம்மை நடத்த வேண்டும். இந்த பாடல் பிறந்த கதையை, பின்னணியை நான் உங்களோடு சற்று விவரமாக சொல்லி காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே என்ற தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஹென்றி நியூமன் 1801 19 நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே பிறந்தவர். தன்னுடைய 15 வயதில் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி அவர் எழுதுகிறார், இட்ஸ் மோஸ்ட் சர்டன் தேன் தேட் ஐ ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட், எனக்கு கைகள் கால்கள்லாம் இருக்குது எவ்வளோ நிச்சயமோ அதே போல் என்னுடைய ரட்சிப்பு நிச்சயம் என்று சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். பொதுவாக இவருடைய சுபாவம் கொஞ்சம் ஒரு ஷை நேச்சர், ரொம்ப அவுட்டோர் கேம்ஸ்லாம் அவர் விளையாட போகிறது கிடையாது, எப்பவும் உட்கார்ந்து உட்கார்ந்து புக் வாசிக்கிற பழக்கம் உள்ளவர். பிரியமானவர்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு மிக அதிகமாக நேசித்து வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தார், ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளாக பிரியமானவர்கள் 1816 அவருக்கு 16 வயது இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார முறிவு வந்தது. பிரியமானவர்களே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது, அவருடைய படிப்புக்கு என்ன செய்வது என்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அந்த ஸ்காலர்ஷிப்பால் அவர் படிக்க ஆரம்பித்தார். 1821 அவர் படித்து முடிக்கும்போது அவர் எதிர்பார்த்தது போல் அவருக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கல, கடைசியில் ஒரு 3rd class தான் பாஸ் ஆகிறார். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வை உண்டாக்கியது. ஆனாலும் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டார். தன்னுடைய 24 வயதில் அவர் ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து ஒரு 10 நாட்களிலேயே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, 27 வயதில் வீட்டில் உள்ள பிரச்சனை கஷ்டம் பண நெருக்கடி, அவருக்கு நர்வஸ் பிரேக்டவுன் வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவரை பிடித்து கொண்டது. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவரை பிடித்து கொண்டது. அடுத்த வருஷமே அவருடைய தங்கை திடீரென்று மரித்து போனார். அடிக்கு மேலே அடி. பிரியமானவர்களே, இவருடைய நண்பரும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டார். அந்த நாட்களில் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் தென் ஐரோப்பியாவுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த நண்பர் விரும்பினார். அந்த நண்பருடைய நலன் கருதி அவரை கூட்டிக்கிட்டு ஹென்றி நியூமன், பிரியமானவர்களே, சவுத் ஐரோப்பிய சுற்றுலாவுக்கு போகிறார். ஒரு வருஷம் அந்த சுற்றுலா முடிந்து நண்பர் இங்கிலாந்து திரும்பும்போது, இத்தாலியிலேருந்து இங்கிலாந்து திரும்பும்போது, இவர் கொஞ்ச நாள் நான் இத்தாலியில் இருந்துட்டு சிசிலி நகரத்தில் இருந்துட்டு நான் வாரேன் அப்படின்னு நண்பர் அனுப்பிட்டு தனியாக இருக்கிறார். ஒரு சில நாட்களுக்குள்ளாக மிக பயங்கரமான, இன்றைக்கு இருப்பது போன்ற ஒரு தொற்று நோய் அந்த நாட்களிலே பரவி கொண்டிருந்தது. அந்த தொற்று நோய் அவரை பிடிக்கிறது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவர் எழுதுகிறார், திஸ் இஸ் மை 3rd providential illness. தேவன் அனுமதித்த மரணத்துக்கு ஏதுவான 3rd காய்ச்சல் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் இத்தாலி பட்டணத்தில் 100 ஜனங்கள் அந்த வியாதியினாலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஒரு அந்நிய தேசத்தில் அந்த வியாதி வந்து வியாதிக்காக போராடும்போது
அவருக்கு சுகம் கிடைக்குது. சுகம் கிடைக்கும்போது அவர் மனசில் ஒரு எண்ணம் வருது, எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தது, என்னை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய பணி இருக்குது, நான் இங்கே இருந்தது தப்பு, நான் இங்கிலாந்துக்கு உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு அவருக்கு அங்கே கப்பல் கிடைக்கல. பிரியமல்ல அந்த நாட்களில் பல கோயில்களுக்கு போகிறாரு, எங்கேயும் ஆராதனை அட்டன் பண்ணல, ஊழியர்களெல்லாம் போய் சந்திக்கிறாரு. ஆனாலும் அப்படி ஒரே அங்கலாய்ப்பா, ஐயோ என்னால் இங்கிலாந்துக்கு போக முடியலை, இங்கிலாந்துக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், இங்கிலாந்தில் போய் நான் எனக்கு நான் செய்ய வேண்டிய பணி இருக்குது, இந்த கொள்ளை நோக்கி கர்த்தர் என்னை தப்பு வித்ததுக்கு காரணம் அந்த பணியை நான் செய்வதற்காக, அதனால் எப்படியாவது இங்கிலாந்துக்கு போகணும்னு துடிக்கிறாரு. அவருக்கு கப்பல் கிடைக்கல. 3 வாரம் கழித்து ஒரு சின்ன ஆரஞ்சு போட், பிரியமானவர்கள் இத்தாலியிலேருந்து அது இங்கிலாந்துக்கு போகிறது என்று கேள்விப்படுகிறார். அது ஒரு ஆபத்தான பயணம் தான், ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இங்கிலாந்துக்கு போகணும்னு சொல்லி அந்த போட்டில் அவர் ஏறுறார். அது நடுக்கடலில் வரும்போது மூடு பனி அப்படியே அந்த படகை மூடிக்கொண்டது, அந்த படகு முன்னேறி போக முடியவில்லை. கிட்டத்தட்ட 1 வாரம் நடுக்கடலிலே அவர்கள் அமைதியாக தத்தளிக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் இருள் இருள் இருள். இங்கிலாந்து போக வேண்டும் என்று பயணிக்கும் போதும் இப்படி ஒரு மூடு பனி, ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. பிரியமானவர்களே, அன்றைக்கு தான் ஹென்றி நியூமன் இந்த பாடலை எழுதினார், காரிருளில் இந்நேச தீபமே நடத்துமே. ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, அவர் அந்த பாடலை எழுதி முடித்து பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த மூடு பனி நீங்கிவிட்டது. சுகத்தோடு அவர்கள் பிரியமானவர்களை கரை வந்து சேர்ந்தார்கள். 3 ப்ரொவிடென்ஷியல் இல்னஸ், 3 மரண படுக்கைகளை சந்தித்தவர் பிரியமானவர்களே. 89 வயது மட்டுமாக மிக வல்லமையாய் ஊழியம் செய்து அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார். இருள் என்பது நாம் பயப்படக்கூடிய ஒன்று அல்ல. இருளை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு வேத பாடத்தை, சத்தியத்தை, வேத வசன வெளிச்சத்தை, இருளை பற்றிய ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆவியாமை என்ற உள்ளத்திலே கொடுத்த அந்த வெளிச்சத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதற்கு முன்பாக இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாஸ்டர்மா நமக்காக இதை லீட் பண்ணுவாங்க, யுவராஜ் இசையமைப்பார்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் கூடுமானால் எழும்பி நின்று, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருட்டில் இருக்கலாம், வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், பெருந்தொற்று அச்சரித்து கொண்டிருக்கலாம், என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய பணி நிறைவேற வேண்டுமே என்ற ஏக்கம் இருக்கலாம். ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்கு, ஏன் குடும்பத்தில் இப்படி நடக்கு, என்னால் விளங்கி கொள்ள முடியலை, என்னால் விளங்கி கொள்ள முடியலை, ஏன் இந்த ஃபினான்ஷியல் கொலாப்ஸ், ஏன் என்னுடைய சகோதரி மறிக்கணும், என்னால் விளங்கி கொள்ள முடியலை. ஒன்றே ஒன்று செய்யுங்கப்பா, காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரிருளில் தீபமே நடந்தேன் ஐயோ முன்ன
கற்ற நல்லவ. இரவை குறித்த இருளை குறித்த ஒரு வெளிச்சம் வேதத்தில், பவர் ஆஃப் டார்க்னஸ், ஒர்க் ஆஃப் டார்க்னஸ், திங்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், கிரேட் ஹரார் ஆஃப் டார்க்னஸ் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இருளின் வல்லமை, இருளின் கிரியைகள், இருளின் அதிகாரம், இருளின் அதிபதி, இருளின் பயங்கரம் என்றெல்லாம் வாசிக்கிற இந்த இருட்டு என்ன? இந்த இருட்டு என்ன? பிரியமல், இருள்னா என்ன?
கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒரு ஏழு குறிப்புகளை, இது ஏழு தான் என்றல்ல, இன்னும் அநேக குறிப்புகள் உண்டு. ஏழு குறிப்புகளை உங்கள் தியானத்துக்காக, இருளை பற்றிய வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லைட் ஆஃப் த டார்க்னஸ், ஐ எம் ஷேரிங் வித் யூ த லைட் ஆஃப் த டார்க்னஸ். ஏசாயா 45:7, ஐசாயா 45:7 வாசியுங்கள். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, நானே கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர், கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். ஐ ஃபார்ம் த லைட் அண்ட் கிரியேட் டார்க்னஸ். கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், டார்க்னஸை உருவாக்குனது ஆண்டவரா? டார்க்னஸை உருவாக்குனது ஆண்டவரா? அப்போ டார்க்னஸை ஆண்டவர் உருவாக்கவில்லைன்னு சொன்னால் யார் உருவாக்கி இருக்க முடியும்? சிருஷ்டிகர்த்தா ஒருவர் தானே, அவர் உருவாக்காத ஒன்றை இன்னொருவர் உருவாக்கி இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஃபிலாசபிக்கலை தத்துவ ரீதியாக சிந்திக்க வேண்டும். டார்க்னஸ்னால் என்ன? டார்க்னஸ்னால் என்ன? டார்க்னஸ் என்பது பிரியமானவர்களே ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்னஸ் என்று ஒன்று கிடையாது. டார்க்னஸ் என்பது எப்போதுமே நம்மை சுற்றி யதார்த்தமாக இருக்கிற ஒன்று. பிரியமானவர்களே, பூமியின் மேலே இருள் இருந்தது, இருள் எப்போதும் இருக்கிறது. இருள் தான் எப்போதுமே இன் எக்ஸிஸ்டன்ஸ். இருளில் ஒளியை கொண்டு வரலாம், ஒளியை எடுக்கலாம். ஒரு அறைக்குள்ளாக நம் இருளை கொண்டு வர முடியாது. இப்போ இந்த அறையில் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, இருளே வா என்றால் இருள் வராது. இந்த வெளிச்சத்தை எடுத்து விட்டால் அங்கே இருள் இருக்கும். இந்த வெளிச்சத்தை எடுத்து விட்டால் அங்கே இருள் இருக்கும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இருள் என்பது எப்போது நம்மை சுற்றி இருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், தேவன் அந்த வெளிச்சத்தை எடுத்து விட்டால் இருள் அங்கே இருக்கும். அவருக்கு ஒளியை கொண்டு வரவும் அதிகாரம் உண்டு, ஒளியை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் ஒளியை எடுக்கிறார் என்பதும் ஒன்று தான், இருளை உருவாக்குகிறார் என்பதும் ஒன்று தான். எந்த வேளையிலெல்லாம் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறாரோ, எந்த வேளையிலெல்லாம் நமக்கு இருக்கிற அந்த ஒளியை அவர் எடுக்கிறாரோ, அப்போது நமக்கு அங்கே இருள் இருக்கிறது. பிரியமானவர்களே, பொதுவாகவே கெட்டுப்போகிற தன்மை இயற்கையானது, தீமை இயற்கையானது. ஒரு பால், கறந்த பால், அதை நீங்கள் சும்மா வைத்திருங்க, சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த பால் கெட்டுப்போய்விடும். அந்த பாலை கெட்டுப்போக பண்ணுவதற்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏதோ அந்த பாலை குச்சியை வைத்து அடித்து கெட்டுப்போக பண்ண வேண்டும் என்றாலும் ஒன்றும் செய்யாவிட்டாலே அந்த பால் கெட்டு போய்விடும். ஒருவேளை அந்த பால் கெடாமல் பார்ப்பதற்கு அதை தயிராக்குகிறோம், எண்ணெயாக்குகிறோம், நெய்யாக்குகிறோம், இல்லாவிட்டால் ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்கிறோம். தீமை தானாகவே இருக்கிறது, தீமை தானாகவே இருக்கிறது, கெட்டுப்போகிற தன்மை தானாகவே இருக்கிறது. பிரியமானவர்கள், யாரும் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம். நீங்கள் நரகத்துக்கு போவதற்காக எந்த ஒரு தீமை காரியத்தையும் செய்ய வேண்டாம். நாம் பரலோகத்துக்கு போவதற்குத்தான் ரட்சிப்பு வேண்டும். நரகத்துக்கு போவதற்காக யாரும் எந்த தீமையும் செய்ய வேண்டாம். இயற்கையாகவே நாம் We are destined to hell என்ற ஒரு புத்தகம் இருக்கு. We are destined to hell. ஹெவனுக்கு போவதற்குத்தான், பரலோகத்துக்கு போவதற்குத்தான் நாம் வழி தேட வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வேத வசனம் வாசிப்போம். சங்கீதம் 105:28. சங்கீதம் 105:28. அவர் இருளை அனுப்பி அந்த இருளை அனுப்பினது தேவன். எப்படிங்க இருளை அனுப்பினார்? இருளை அனுப்ப முடியாதுங்க, வெளிச்சத்தை எடுத்துட்டாரு. வழி தெரியலை, இது எப்படி பரவுது தெரியலை, என்ன மருந்து கொடுக்கணும் தெரியலை,
என்ன செய்யணும் தெரியல, இறுதி சடங்கு எப்படி செய்யணும் தெரியல. அவர் இருளை அனுப்பினார், இருளை அனுப்பினார் என்றல்ல ஒளியை எடுத்து விட்டார். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை, ஒரு வார்த்தையினால தான் இதை மாற்றார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினவர். இந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். யார் எதிர்க்க முடியும், யார் எதிர்க்க முடியும்? எதிர்ப்பார் இல்லை. He sent darkness and made it dark. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, லைட் இன் த பைபிள் இஸ் தி எம்ப்ளம் ஆஃப் நாலேஜ், இன்னசென்ஸ், பியூர் ரிலிஜன் அண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இன் ஜென்ரல். அண்ட் டார்க்னஸ் இஸ் தி எம்ப்ளம் ஆஃப் தி ஆப்போசிட். வேதத்தில் வெளிச்சம் என்று சொன்னால் பொதுவாக அறிவு, களங்கமின்மை, சுத்த மதம், தேவனால் உள்ள ஒரு செழிப்பு, சமாதானம், இதற்கு அடையாளமாக இருக்கிறது. இருள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை, எப்படி படகுகிறது என்ற அறிவு இல்லை. இன்னும் யாரும் அதை முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த வெளிச்சம் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. இன்றைக்கு இன்னசென்ட்டாக இருக்க முடியலை. எந்த மதத்திலையும் ஒரு பியூர் ரிலிஜன் என்று சொல்லப்படுகிற உண்மையான ஒரு ஆன்மீகம் இல்லை. பிரியமானவர்களே, தெய்வீக ஒரு செழுமை, ஒரு வேளை பணம் சேர்க்கலாம், பொருள் சேர்க்கலாம், வளம் இல்லை, வளமான வாழ்க்கை இல்லை. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம டார்க்னஸில் இருக்கிறோம். அது என்ன செய்ய என்று தெரியலை. இது எப்படி வருகிறது, தேவன் உண்டாக்குகிறார். தேவன் எப்படி உண்டாக்குகிறார், வெளிச்சத்தை எடுத்துட்டாரு, இருள் இருக்கு. நம்முடைய நாலேஜ் இவ்வளோதான் அப்படின்னு காட்டிட்டாரு, இப்போ நம்மளால் இருட்டில் இருக்கிறோம். பாருங்க, நேரத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் ஆராதனைக்கு வரும்போது அருமையான சகோதரர் சொல்கிறார், ஐயா ஊசி கூட இந்த நாட்களில் இந்த ஊசி கூட பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஐயா விற்கிறவனுடைய இருதயமும் கடினப்பட்டு இருக்கிறது. அதை பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறான்னு அவனுடைய இருதயமும் கடினப்பட்டு இருக்கிறது. வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை. தேவன் உருளை இருளை உண்டாக்கினார் என்றால் பிரியமானவர்களே, அவர் வார்த்தையை அனுப்பினார், ஒளி போயிடுச்சு, இருள் உண்டாயிற்று. பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடி இருக்கிறது. When God withdraws light, there will be darkness. ரெண்டாவது, அதில் ஒரு ஆறுதலான வார்த்தை, இஸ் அ ஸ்டடி அபவுட் டார்க்னஸ். இந்த டார்க்னஸை பற்றி நம்ம இன்றைக்கு படிக்கிறோம், தேவன் எப்படி இருளை உண்டாக்குகிறார். ரெண்டாவது, எக்ஸோடஸ் சாப்டர் 20:21, யாத்ராகமம் 20:21 குறித்து கொள்ளுங்க. இது ஒரு ஆழமான வேத பாடம். பிரியமானிலே, கர்த்தருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தியபடியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள், எக்ஸோடஸ் 20:21, யாத்ராகமம் 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள், ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான், தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், அண்ட் த பீப்புள் ஸ்டூட் அஃபார் ஆஃப் and Moses drew near unto the thick darkness where God was. தேவன் எங்கே இருக்கிறார் நம்மளாம் நினைக்கிறோம், இருட்டில் பேய் பிசாசு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இருட்டிலே தேவன் இருக்கிறார், பயப்படாதீங்க. இருளிலே தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த உடனே தேவன் இல்லாமல் போயிட்டார் நினைக்காதீங்க. பூமியை இருளும் காரில்லை, காரில் ஜனங்களை மூடி இருக்கும் அந்த இருளில் யார் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதனால தான் 2 Samuel 22:12 வாசிக்கிறோம். 2 Samuel 22:12
ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றி இருக்கும் சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். பிரியமானவர்களே, தண்ணீர்களின் இருளை தன்னை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். பிரியமானவர்களே, and he made darkness pavilions round about him. He made darkness pavilions round about. இப்ப எங்க தேவன் இருக்கிறார்? எனக்குள்ள ஆறுதல், எனக்குள்ள நம்பிக்கை, நமக்குள்ள ஆறுதல், நமக்குள்ள நம்பிக்கை, இந்த இருட்டில் தேவன் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நேரங்கள் வரலாம், தேவன் உங்களை கைவிட்டுட்டு போல. இந்த இருள் தான் அவர் தங்கியிருக்கிற கூடாரமாக இருக்குது. பிரியமாலை, 1 ராஜாக்கள் 8:12 வாசிங்கள். 1 Kings 8:12 அப்பொழுது சாலமோன், காரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும். கார் இருளில் வாசம் பண்ணுவேன். கடல் கொந்தளிக்குது, கர்த்தர் இருப்பா. இருள் சூழ்ந்தது, கர்த்தர் இருக்கிறார். கார் இருளில் வாசம் பண்ண, லார்ட் செட் தட் ஹீ வுட் டுவெல் இன் எ திக் டார்க்னஸ். அதே தான் 2 நாளாகமும் 6:1 வாசிக்கிறோம். 2 Chronicles 6:1 பிரியமானவர்களே, காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Psalms 18:11 Sangeetham 18:11 வாராக சொல்லுகிறது. Sangeetham 18:11 வாசிங்கள். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். He made darkness his secret place. பிரியமானவர்களே, மகா பரிசுத்த ஸ்தலம், இட் இஸ் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள டார்க்னஸ், நம்மை சூழ்ந்திருக்கிற டார்க்னஸ், அதால் என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஹி ஹஸ் மேட் டார்க்னஸ் ஹிஸ் சீக்ரெட் பிளேஸ். தொடர்ந்து வாசியுங்கள். ஹி மேட் டார்க்னஸ் ஹிஸ் சீக்ரெட் பிளேஸ். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். His pavilion round about him were dark waters and thick clouds of the skies. Darkness has been made his pavilion. இன்னொரு வசனம் கூட காட்டி தருகிறேன். Sangeetham 97:2 Sangeetham 97:2 Psalm 97:2 மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. Clouds and darkness are round about him. அதுதான் நீதியும் நியாயமும், அதுதான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். A study about darkness. Darkness cannot beset us. Darkness is his righteousness. Darkness is his justice. Darkness is the base of his throne. பிரியமாலே, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமும் டார்க்னஸ். பயப்படாதீங்க, அவரே டார்க்னஸை அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த டார்க்னஸ்ல அவரே இருக்கப்படியே டார்க்னஸை பற்றி நம்ம பயப்படுறோம். 3வது, இந்த டார்க்னஸை பற்றி ஒரு வெளிச்சம். A light about this darkness. We shall go to Daniel 2:22 Daniel 2:22 Daniel 2:22 அவரே ஆழமும், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். இருளில் இருப்பதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவரிடத்துல வெளிச்சம் தங்கும். ஏன் வெளிச்சம் என்ன? நாலேஜ். வெளிச்சம்னா என்ன? நாலேஜ். அவர் இருட்டில் இருக்கிறார். இருட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். இருட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. இருட்டு இருக்கு, இருட்டில் அவர் இருக்கிறாரு. இருட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். இருட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிந்தால் அவர்கிட்ட என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. ரொம்ப எளிமையான ஒன்று. இருள் சூழ்ந்திருக்குது, படகு நடுக்கடலில் தத்தளிக்குது,
ஹென்றி நியூமனுக்கு என்ன ஆகும்னு தெரியல. இருள் அவர் ஜெபிக்கிறாரு, இந்த இருளில் என்ன ஆகும் என்ன ஆகாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் என்றால் என்ன பொருள்? கர்த்தரிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது, இருளில் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இதை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு அருமையான சகோதரோடு இதை குறித்து பேசி கொண்டிருந்தேன். இருளில் என்னை சுற்றி இருள் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குது, எனக்கு ஒன்று தெரியும், இந்த இருளில் தேவன் இருக்கிறார், இந்த இருளில் அவருடைய சிங்காசனம் இருக்குது, இந்த இருளில் அவர் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் எங்கே இருக்கேன்? இருளில் இருக்கிறேன். இந்த இருளிலே தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியுமானால் எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஐ காட் த லைட். பிரியமானவர்களே, எனக்கு இந்த இருளில் என்ன சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இருளில் என்ன சம்பவிக்கும் என்று தேவனுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, மிக எளிமையான ஒன்று. I don't know what will happen. I am in darkness. But I know God is with me, and I know that God knows what will happen. So I know, I got knowledge. I got light. இருளில் இருந்தாலும் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? எனக்கு தெரியும், தேவன் கூட இருக்கிறாரு, தேவன் கைவிட மாட்டாரு, தேவன் இதன் மேலே ஆளுகை உள்ளவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, எனக்கு அந்த அறிவு இருக்கிறது என்றால் வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். எல்லாம் எல்லாருக்கும் எப்போதும் தெரியும் என்றல்ல. நான் அடிக்கடி சொல்லுவது போல, 5வது வகுப்பு படிக்கும்போது ஒரு மாணவனுக்கு வட்டத்தினுடைய பரப்பளவு π r² அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு, ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், π r² அவனுக்கு ஏன் பைன்னு தெரியாது, அதுக்கு ஏன் 22/7 தெரியாது, ஏன் 3.14? 3.14 அது ஒரு பை இரேஷ்னல் நம்பர்னால் 3.14 ரேஷ்னல் நம்பர் தானே அப்படின்னு நினைப்பேன். யோசித்தா புரியாது. ஆனால் இது உண்மை, எங்கள் டீச்சர் சொல்லித்தராங்க, வட்டத்தின் பரப்பளவு π r² தான் அப்படின்னு அவன் படித்தான்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஒரு வேளை அவன் கல்லூரியில் கணித பாடம் எடுத்து கால்குலஸில் ரேடியன் மெஷர்ஸை குறித்து படிக்கும்போது ஏன் அங்கே பை வந்தது, ஏன் அங்கே அப்படிப்பட்ட ஒரு விகிதம் இருக்கிறது என்பதே அவன் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலரால். ஆனால் அதற்காக எல்லாம் புரிந்து கொள்ளால் தான் படிக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன வெளிச்சம் இருக்கிறது? வட்டத்தின் பரப்பளவு π r². பிரியமானவர்களே, இன்றைக்கு மொபைல் பயன்படுத்துகிறோம், லேப்டாப் பயன்படுத்துகிறோம், டெலிவிஷன் பயன்படுத்துகிறோம், இந்த தொழில்நுட்பம் எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த தொழில்நுட்பம் நமக்கு இருளாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துகிற வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. இந்த இருளிலே தேவன் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். என்ன நடக்கும், இருளில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். நான் முட்டாளாக அறிவில்லாமல் இல்லை, அறிவோடு கூட இருக்கிறேன், பகுத்தறிவோடு கூட இருக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். அது வெளிச்சமா இல்லையா? அது வெளிச்சமா இல்லையா? அப்ப நான் இருட்டிலே இருக்கிறேன், இருட்டில் எனக்கு வெளிச்சம் இருக்கிறது. பிரியமல்லிக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இருளை குறித்து இன்னொரு ஆழமான ரகசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உபாகமம் 5:22, Deuteronomy chapter 5 verse 22 வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரிருளில் இருந்து நம்மோடு கூட பேசுவார். இருளில் நிறைய டைரக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அநேக காரியங்களை நம்ம ஒரு இருட்டில் இருக்கும்போது, ஒரு மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கும்போது, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது, பிரியமானவர்களை, கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும்போது, நண்பர்களோடு கலகல என்று பேசி கொண்டிருக்கும்போது, ஒரு விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கும்போது,
நாம் தேவ சமூகத்தை உணர்வதை விட நீ ஒரு இருளின் பாதையிலே போகும்போது, ஒரு மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கும் போது தேவனை நீ அதிகமாக உணர முடியும். எப்போ தேவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார், தேவன் பக்கத்தில் இருக்கிறது எப்போது உணர்கிறாய்? விருந்து வீட்டிலேயா, சாவு வீட்டிலேயா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கிருந்து தேவன் பேசுவார்? எல்லாரும் ஜோக் அடித்து சிரித்து கலாட்டா பண்ணி அடித்து பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க, தேவ சமூகத்தை உணர முடியுதா? அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்குதா? பிரியமானவர்களே, இருளிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசுவார். இருளில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். தனியாக இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, தனிமை என்பது அது இன்னொரு பெரிய பாடம். பிரியமானவர்களே, அநேக பெரிய சாதனைகள் தனிமையில் இருக்கும்போது அநேகர் நிகழ்த்தி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் அந்த தனிமையில் நம்ம கூட இருப்பார் என்றால் தனிமை தனிமையே அல்ல, தனிமை தனிமையே அல்ல. ஒருவேளை நமக்கு பிரியமான யாரோ ஒருவர் நம்ம இழந்து போகலாம், அதனால் தனிமை என்றல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்றால் நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. இது ஒரு ஆழமான காரியம் பிரியமானவர்களே. தீஸ் வேர்ட்ஸ் The Lord spoke unto all your assembly in the mount, out of the midst of the fire, of the cloud, and of the thick darkness, with a great voice. With a great voice. Out of thick darkness. பிரியமல் அதைத்தான் வாசிக்கிறோம் டியூட்ரானமி வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று சொன்னார். பிரியமானவர்களே, வாழும் வழி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்தை அவர் உணர வைத்தார். அவ இருள் என்ற உடனே ஐயோ எல்லாம் மறைஞ்சு போச்சு, ஐயோ தேவன் கைவிட்டுட்டார்னு நினைக்காதீங்க. இருளில் தேவன் உங்களோடு கூட பேசுவார். இன்னும் சொல்ல போனால், இருள் வரும்போது தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாக நாம் உணர முடியும், இன்னும் அதிகமாக உணர முடியும். கர்த்தர் கைவிட்டுற மாட்டார். பிரியமானே, இயேசு சொல்வார் மத்தேயு 10:27, வேறொரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டதனுடைய ஆழத்தை அங்கே பார்க்கிறேன். மேத்யூ சாப்டர் 10:27, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை, அது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்பாக சொல்லுகிறது என்றல்ல, உன்னுடைய வேதனையின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே, அடுத்த ஸ்டெப் என்ன என்று தெரியாமல் நீ திகைத்திருக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட சொன்னார் பாருங்க. அதாங்க சாட்சி, அதான் சாட்சி. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதே, வாட் ஐ டெல் யூ இன் டார்க்னஸ் தட் ஸ்பீக்கிங் இன் லைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவன் இருளை அனுமதிக்கிறார், தேவன் இருளிலே நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் இருளில் இருப்பது என்ன என்று அறிந்திருக்கிறார். தேவன் இருளிலே நம்மோடு கூட பேசுகிறார். வேறு என்ன நடக்குது பாருங்கள், இருளை பற்றி உள்ள ஒரு இருளை பற்றிய வெளிச்சம், இருளை பற்றிய வெளிச்சம். வாசியுங்கள் 2 Samuel 22:29, 2 Samuel 22:29, 2 Samuel 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர். நான் இருட்டில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன நடக்கு, என்ன போகும், அடுத்தால என்ன சம்பவிக்கும், இந்த மூடு பண்ணி போகுமா போகாதா என்றெல்லாம் தெரியாது. கர்த்தராகிய தேவரீர் எனக்கு லைட்டாக இருக்கிறீர், கர்த்தராகிய தேவரீர் எனக்கு விளக்காக இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். The Lord will lighten my darkness. God lightens my darkness. நான் முன்பு சொன்னது போல, நான் இருட்டில் இருக்கிறேன், இருட்டில் தேவன் இருக்கிறார். இருட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும்,
இருட்டில் இருக்கிற எனக்கு இந்த இருட்டில் தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரிகிறது. என் தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு தெரிகிறது. நான் வெளிச்சத்திலே இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இது ஒரு கொஞ்சம் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருளிலே இருக்கிறேன், இருளில் தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அந்த தேவனுக்கு இந்த இருட்டில் என்ன இருக்கிறது, என்ன சம்பவிக்கும் என்று தேவனுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, இது தேவனுக்கு தெரியும் என்று தெரிகிற அப்படின்னாலே எனக்கு வெளிச்சம் இருக்கிறது, என் இருள் வெளிச்சமாகிறது. The Lord will lighten my darkness. The Lord is my light, the lamp. His word is my lamp. சுத்தி இருள் இருக்கு, ஆனால் நான் இருட்டில் இல்லை. இந்த இருள் எனக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த இருட்டில் தேவன் பேசுகிறாரு. இந்த இருட்டில் தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. இல்லை நல்லா இருக்கு பாருங்க. அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 112:4 வாசிங்கள். சாம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருட்டில் திடீர்னு ஒரு லைட் வரும் என்றல்ல, அந்த இருட்டுக்குள்ளே நமக்கு லைட் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், இருட்டிலையும் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஸோ அப்ரைட், அன்டு தி அப்ரைட் தேர் ஷைன் அட் லைட் இன் டார்க்னஸ். யோவான் 1:4-5 வாசிங்க. காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள், அவர் எங்கே இருக்கார்? இருட்டில் இருக்கார். இருட்டில் இருக்கிற அவருக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு. அவர் இருட்டில் இருக்கிறாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த மனுஷர் எங்கே இருக்கான்? இருட்டில் இருக்கிறான். பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடி இருக்கிறது. இப்போ அந்த லைஃப், லைஃப் தட் இஸ் இன் கிரைஸ்ட், அதாங்க நமக்கு லைட்டாக இருக்குது. அது மனுஷருக்கு ஒளியா இருக்குது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 5 அந்த ஒளி, அந்த ஒளி, எந்த ஒளி? ஜீசஸ்க்குள்ள இருக்கிற லைஃப். அவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அந்த லைஃப் இருளிலே பிரகாசிக்கிறது. என்னை சுற்றி இருள் இருக்கு, அந்த இருட்டில் எனக்கு அது ஒரு பிரகாசமா இருக்கு. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வானத்தின் பூமியை உண்டாக்கினர் உண்மை உள்ளவர், ஒரு லைட் இருக்கு. நான் அந்த பகுத்தறிவை பற்றி சொல்லுவேன். ஒருவேளை ஒரு பகுத்தறிவு தலைவர், மிக பிரசித்தி பெற்றவர், அவர் மரித்து போனார். எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகமானவர். அதனால் நானும் பாஸ்டமாகவும் ஒரு இரங்கல் தெரிவிப்பதற்காக போயிருந்தோம். அவங்க மனைவியாரும் நல்ல ஒரு அறிவு ஜீவி. அவங்களும் இந்த பகுத்தறிவு கொள்கை என்று சொல்வதை பின்பற்றுகிறவர்கள். நாங்கள் போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா இயற்கை வழி போயிட்டாருன்னாங்க. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் இவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. இயற்கை வழி போயிட்டாருன்றா எங்கே போயிட்டார்? போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, எங்கே போயிட்டார்? அப்போ அவங்களால பகுத்து அறிய முடியலை. வெளிச்சம் இல்லை. இப்போ எங்கே இருக்காரு? இப்போ அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? இல்லாமல் போயிட்டாரா? இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார்? எங்கே இருக்கிறாரு? பிரியமானவர்களே, அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, நமக்கு அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நான் எங்கே போயிருக்கேன்? வீட்டில் போய் கேளுங்க, எங்கே போயிருக்காரு? போயிட்டார். எங்கே போயிருக்காரு? ஜபேட்டுக்கு போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? ஊருக்கு போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? பல்லவத்துக்கு போயிருக்காரு. தெரியுதுல்ல ஐயா, எது பகுத்தறிவு? எங்க போயிட்டாருன்றே எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறது பகுத்தறிவா? இங்கே போயிருக்கிறார் என்று சொல்லுகிறது பகுத்தறிவா? யாருக்கு வெளிச்சம் இருக்கிறது? பிரியமல்ல, அந்த ஒளி, அந்த ஜீவன், ஜீவனுக்குள்ளாக இருந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. வாசியுங்க. அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்வது இல்லை. ஒரு மூட நம்பிக்கை. ஐயோ எங்க போயிட்டாருன்னு தெரியலையே, ஐயோ போயிட்டாரு, ஐயோ போயிட்டாரு என்று நான் அழ வேண்டியதில்லை. அந்த இருள், அந்த மூட நம்பிக்கை என்னை பற்றி கொள்ளாது.
ஐயோ என்ன ஆகுமோ என்று பற்றி கொள்ளாது. என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது, என்ன ஆகும் என்று தெரிந்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வெளிச்சம் எனக்கு இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த இருள் என்னை ஓவர்டேக் பண்ண முடியாது, இந்த இருள் என்னை கவ்வ முடியாது. சுற்றிலும் இருள் இருந்தாலும் நான் இருளிலே இல்லை, நீங்கள் இருளிலே இருக்க மாட்டீர்கள், இருளும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். 2 Corinthians 4:6 வாசிங்கள். 2 Corinthians 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எங்க இருந்து இந்த வெளிச்சம் வருகிறது? இருளிலிருந்து வருகிறது. இந்த நாலெட்ஜ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கிளாரிட்டி, இந்த ரேஷ்னலிசம், இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த பகுத்தறிவு எங்கிருந்து வருது? இருட்டிலிருந்து வருது. அவரை அறிகிற அறிவினாலே வருது. அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் சொல்லியிருக்கோம் மீகா 7:8 வாசிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொண்டு தியானியுங்கள். Micah 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஒன்றும் பயப்படாத, சத்துருவே சந்தோஷப்படாது. நான் இருக்கிறது இருளில், நான் உட்கார்ந்து இருக்கிறது இருளில், நான் இருளில் உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்த ஒருவர் என் கூட இருக்கார். அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அவர் சொன்னது போல் எனக்கு கை கால்லாம் இருக்குன்னு தெரிகிறது போல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு எனக்கு தெரியும். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆறாவதாக இது ரொம்ப, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு லைட் அபவுட் டார்க்னஸ். Job 29:3 வாசிங்கள். Job 29:3 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். பை ஹிஸ் லைட் ஐ வாக் த்ரூ டார்க்னஸ். ஐ வாக் த்ரூ டார்க்னஸ். இருட்டில் என்னால் நடக்க முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியாது. இருட்டில் நான் அப்படியே உட்காந்துட மாட்டேன், பயந்து தலைதறிக்க ஓட மாட்டேன். ஐ வில் வாக் த்ரூ டார்க்னஸ். எனக்கு ஒரு லைட் இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், வென் ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத் ஐ ஃபியர் நோ இல். ஏன்? ஐ எம் வாக்கிங் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறேன், அது இருட்டில் நான் நடக்கிறேன். மரணத்தின் நிழல் என் மேலே இருக்கு. கர்ணன் தப்பினால் மரணம். மரணத்தின் நிழலில் நான் நடக்கிறேன். பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அப்போ அந்த மரண நிழலில் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன வெளிச்சம் இருக்குது? அவர் எனக்கு வெளிச்சம் தரார். அப்போ நான் மரணத்தில் என்ன செய்ய முடியுது? நடக்க முடிகிறது. அதான் Isaiah 50:10 வாசிக்கிறான். Isaiah 50:10 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ? அவனுக்கு என்று ஒரு வெளிச்சம் இல்லை, இருட்டில் நடக்கிறான். அவன் இருட்டில் நடக்கிறதுக்கு என்ன வெளிச்சம்? என்னுடைய நாலேஜ் இல்லை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்னுடைய விஸ்டம் இல்லை. என் கூட தேவன் இருக்கிறார் என்ற நாலேஜ், அவருடைய தாசனின் சொல், அவரை நம்பி, அவருக்கு பயந்து, அவரை கனப்படுத்து, அவரை விசுவாசித்து, பிரியமானவர்களே, அந்த லைட்டில் நான் நடக்கிறேன். ஐ வாக் த்ரூ தட் லைட். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, Luke 1:78-79 Luke 1:78-79 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், பிரியமானவர்களை அவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இயேசு நம்மை சந்தித்திருக்கிறார், இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக?
மரண இருளில் உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ ஒரு வெளிச்சம் வருது, இயேசு நம்மை சந்திக்கிறார். அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கு. அந்த ஒளியில் நம்ம நடக்கிறோம், அந்த ஒளியில் நம்ம நடக்கிறோம். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதை சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போகிறேன். மத்தேயு 4:15, Matthew 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் தேவ சமூகத்தில் அநேக வசனங்கள் வாசிக்க தியானிக்க மிக இன்பமாக இருந்தது. ஆண்டவரினோடு கூட பேசி கொண்டிருந்தார். டார்க்னஸை பற்றி ஒரு பாடம் எடுக்கவா அப்படின்னு கொஞ்சம் தயங்குங்க. பிரியமானவர்களே, அநேக குறிப்புகள், எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. கடைசியாக ஏசாயா 42:16, Isaiah 42:16. குருடை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 5, I will make darkness light. இருளை அவர் வெளிச்சமாக்கிறார். இருட்டில் வெளிச்சம் தாரார் என்றல்ல, இருட்டில் வெளிச்சம் தாரார் என்றல்ல, அவரை அறிகிற அறிவு வரும்போது, அந்த லைட் வரும்போது, அவர் நமக்கு லைட்டாக மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்த இருளே வெளிச்சமாக மாறிவிடுகிறது. என்னுடைய வெளிச்சம் என்ன? இருளே வெளிச்சமாகுது. I will make darkness light before them. அந்த கார் இருளில் அவருடைய நேச தீபம். அந்த நேச தீபம் என்ன? அந்த இருளையே அவர் தீபமாக மாற்றிவிடுகிறார். கசந்த மாறா மதுரமாகும். வேற தண்ணீர் கொண்டு வரல, அந்த கசந்த மாறாவையே மதுரமாக மாற்றிவிடுகிறார். அந்த நெருக்கமான சூழ்நிலையை ஒரு இன்பமான சூழ்நிலையாக மாறிவிடுவது. ஒருவேளை இன்றைக்கு ஹென்றி நியூமன்ட்ட கேட்டால் சொல்லுவார், அந்த இத்தனை இருள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துடாவிட்டால் இந்த பாடலே பிறந்திருக்காது என்பார். ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமான பாடல் பிரியமானவர்களே அந்த இருளிலே பிறந்தது. எத்தனையோ பாடல்கள் பாடல் எழுதினவருடைய காலத்துக்கு முன்பாகவே மறக்கப்பட்டு போகும்போது, பிரியமான 100 ஆண்டுகளை கடந்து சொல்ல போனால் 221 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்து வருவர், அவர் எழுதிய பாடல் இன்றைக்கு நம்முடைய கண்களை கலங்க வைக்கிறது, நம்மை ஆற்றி தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த இருள் வெளிச்சமாக மாறினபடினாலே தானே. அவர் இருளையே வெளிச்சமாக்கி விடுவார். இன்னும் இருளை பற்றி அநேக காரியங்கள் உண்டு. தியானத்துக்காக இந்த 7 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். 1, காட் கிரியேட்ஸ் டார்க்னஸ். காட் கிரியேட்ஸ் டார்க்னஸ் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிள் திங். வென் காட் வித்ட்ராஸ் லைட், டார்க்னஸ் வில் பி த. தேவன் இருளை உண்டாக்குகிறார். தேவன் இருளை உண்டாக்குகிறாள் என்று சொன்னால், எந்த சூழ்நிலை தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரோ, அந்த வெளிச்சத்தை எடுக்கிறாரோ, அந்த நாலேஜை நம்ம விட்டு அகற்றுகிறாரோ, அப்போது அந்த இருள் வந்து விடுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த இருளிலே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். காட் இஸ் இன் டார்க்னஸ். 3, காட் நோஸ் வாட் இஸ் இன் டார்க்னஸ். இருளில் என்ன இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். 4, காட் ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் டார்க்னஸ். இந்த இருள் சூழ்ந்த வேளையிலிருந்து கர்த்தர் எவ்வளவோ ரகசியங்களை, பரம காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, சில வேளைகளில் வியாதி படுக்கையில் இருக்கும்போது பிள்ளைகளை உணர்த்துவார், பரிசுத்த ஜீவியத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார், எப்படி வாழ வேண்டும் என்று பேசுவார்.
சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. அதற்கு முன்பாக எழுதியிருப்பார், நான் உபத்திரவப்பட முன்பாக வழிதப்பி நடந்தேன் என்று. அப்படியானால் நாம் வழிதப்பி நடந்து உபத்திரவப்பட்டு தான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, அன்பினாலே கிருபையினாலே பிரியமானவர் நமக்கு புரிந்தாலும் பிரியாவிட்டாலும் இருளாய் காணப்பட்டாலும் அவருடைய பிரமாணங்களிலே நாம் நடப்போமே ஆனால் இருளும் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். காட் ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் டார்க்னஸ். நம்பர் ஃபைவ், காட் லைட்டன்ஸ் மை டார்க்னஸ். என் இருளில் அவர் வெளிச்சத்தை தருகிறார். ஒன்றும் புரியாமல் நேரத்தில் எல்லாம் புரிஞ்சிருக்குது. எனக்கு ஒரு லைட் இருக்குது, அது கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்குது, அந்த ஒளியை இருள் மேற்கொள்ள முடியலை. நம்பர் சிக்ஸ், காட் மேக்ஸ் மீ வாக் த்ரூ டார்க்னஸ். நான் இப்போ பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க போகிறதில்லை, பயந்தடிச்சு ஓட போகிறதில்லை, பயந்து திரும்பி போக போகிறதில்லை. ஐ வாக் த்ரூ டார்க்னஸ். தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் நான் வைக்கிறேன், அங்கே குழி இருக்கா, பள்ளம் இருக்கா, பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, எனக்கு தெரியாது. எனக்கு தேவன் இருக்கிறார், அது தெரியும். அவர் என்னை காக்க வல்லவர், எனக்கு தெரியும். அவர் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார், எனக்கு தெரியும். எனக்கு அந்த லைட் இருக்குது. அவர் அறியாமல் தேள் என்ன, பாம்பு என்ன, ஒரு எறும்பு கூட என்னை கடிக்காது என்று லைட் எனக்கு இருக்குது. அந்த லைட் எனக்கு இருக்கிறபடி நல்ல இருள் என்னை கவ்வாது, இருள் என்னை கவ்வாது. பிரியமாலே, சிங்கத்தின் வாயி நின்று அவளை தப்புவித்தார் என்றால் சிங்கம் கடிக்கும். சிங்கமே இருக்கக்கூடாது என்பது ஜெயம் அல்ல. சிங்கம் கடிக்கலாம், சிங்கத்தின் வாய்க்கு கூட போகலாம். சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்கிறார், தப்புவித்திருக்கிறார். சிங்க கெபியிலிருந்து தப்புவிப்பார், சிங்க கெபி வராது என்றல்ல. கப்பர் சேதம் வராது என்றல்ல. ஆயுதங்கள் உருவாக்கப்படாது என்றல்ல. அது வாய்க்காதே போகும் என்று அறிந்திருக்கிறேன். கடைசியாக, அந்த இருளையே என் தேவன் வெளிச்சமாக மாற்றி விடுகிறார். அந்த இருளையே என் தேவன் வெளிச்சமாக மாற்றி விடுகிறார். அதனால் நிறைவுரையாக, பிரியமானவர்களே, நிறைவுரையாக, நிறைவு செய்வதற்கு மாத்திரமல்ல, அதை நிறைவாக்குவதற்காகவும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மிக அருமையான ஒரு சங்கீதம், எனக்கு பிடித்த சங்கீதம், 139, சம் 139. பிறப்பிலிருந்து இறப்பு மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிற ஒரு அருமையான சங்கீதம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உருவாக்கப்பட்டோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம், 139, சம் 139 வாஸ். 11 and 12 வாசிங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் ஐயா, இந்த இருளே என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா, கரங்களை தட்டி கத்துறேன், ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். அதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அதிசயம். வாசிங்க 12 வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. ஆண்டவரே, இந்த இருள் உமக்கு மறைவாக என்னை அந்தகாரப்படுத்தாது, இந்த இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். என்ன இருட்டா இருந்தாலும் சரி, இந்த இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு தைரியமா இருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா இருளும் வெளிச்சமும் ஒன்றுதான். இருளை நமக்கு அவர் வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களை, நாம் அதிசயிக்கத்தக்க, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை குறித்து அவருடைய ஆலோசனைகள் ஏராளம், ஒன்றும் பயப்படாதீங்க. நாம் அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்குமானால் அவருக்குள்ளே இருளும் வெளிச்சமும் சரி. லூக்கா 11:35 வசனம் வாசிங்க. லூக் சாப்டர் 11:35. ஆகையால், அப்படி இருக்கிறபடியால், இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படி இருக்கிறபடியால், ஆகையால், உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கு. என்ன வெளிச்சம் இருக்கு? இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார்,
இயேசு என்ன கைவிட மாட்டா, இயேசு என்ன தப்புவிப்பா. எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே புறப்பட பண்ணினவன், பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பினவன், உலகம் முழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனால் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பின்பு தம்முடைய வாக்குத்தத்தின்படியே அவர்களை சேர்த்தவர். அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த வெளிச்சம் கொஞ்சமாக இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அந்த வெளிச்சத்தை ஒரு நுண் கிருமி இருளாக்கிடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை ஒரு சிங்கம் புலி கரடி ஓனாய் இருளாக்கிடக்கூடாது. பிரியமானவர்களே, காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே. நம்ம ஜோமனுமா ஹல்லேலூயாவானம்மா. இருள் சூழ்ந்த லோகத்தில் அடுத்த ஸ்டெப் என்ன என்று தெரியாமல் இருக்கும்போது தேவன் என் கூட இருக்கிறார். கரம் பிடித்தவர், உண்மை உள்ளவர், என்னை கைவிடவே மாட்டா. ஒரு அசன்னமாக இருளும் வெளிச்சமாக இருக்கும், சோர்ந்து போகாதீங்க. அவருடைய சமூகத்தை உணருங்க. இருளில் அவர் உங்களோடு கூட பேசுகிறத பகலிலே உலகத்துக்கு சொல்லுங்க. கர்த்தர் கிருபை உங்களை சந்திப்பதாக. நான் ஜெபம் பண்ணுவோம், யுவராஜ் நமக்காக ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இருளான சூழ்நிலையிலே ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகத்தை இருள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நீர் வெளிச்சமா இருப்பீர். அப்பா, அந்த இருளையே எங்களுக்கு நீர் வெளிச்சமாய் மாற்றுவீர். கர்த்தாவே, இந்த உலகத்து மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே, ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மூலமாய் அவர்களுக்கும் ஆண்டவர் இந்த வெளிச்சம் செல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே பயந்து போயிருக்கிற ஆண்டவரே, அப்பா என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, நீரே வெளிச்சமா இருந்து நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஆமென, ஆமென். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்றைக்கு மாலையில் 7 மணிக்குள்ள சத்தியத்தின் நேரம் 7 மணிக்கு பதிலாக 7:30 மணிக்கு தொடங்கும். சத்தியத்தின் நேரம் 7:30 மணிக்கு தொடங்கும். மிக முக்கியமான ஒரு அருமையான டாபிக், ஆராதனையை பற்றி. அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விபிஎஸ் நினைப்பூட்டுகிறேன். இன்று மாலை 5:30 மணியிலிருந்து அடுத்த ஞாயிறு 9ஆம் தேதி மாலை 7:30 மட்டுமாக விபிஎஸ். விபிஎஸ் வகுப்புகளின் நேரம் மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மட்டுமாக. அதில் பணி செய்கிற ஊழியர்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். ஜபத்தில் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்குங்கள். இந்த நாட்களில் ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீடியா ஊழியத்துக்காக ஜபித்து கொள்ளுங்கள். அல்ல, இப்போது நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். விதையை உங்களுடைய கரங்களில் வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடுவாராக.
அன்பினேசுவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன் உடைய பிள்ளைய கரங்களில் நீர் கொடுத்துருக்கிற இந்த விதைக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த விதைக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த விதைக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த விதையின் மேல் உடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிட ஆண்டவர் ஆண்டவரே அவருடைய வாராந்திர சேகரிப்பு தசமபாக அர்ப்பண அர்ப்பணிப்பு பங்களிப்பு எதுவாக இருந்தால் எல்லாவற்றிலும் பொறுத்தனை பலிகள் உம்முடைய ஆசீர்வாத நிறைவாய் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போதும் பிரதர் ஒரு யுவராஜ் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் குடும்பமாக ஜெபித்து அதை பிரித்து வையுங்கள். ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர் பாவியான என்னையும் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை அல்லேலூயா 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 ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நிறைவு ஜபத்துக்குள்ளாக கடந்து போவோம். அன்பினேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உம்முடைய பரிசுத்த சீயோனிலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடுங்க சம்பூர்ணமாய் கட்டளையிடுங்க ஆண்டவர் ஆண்டவரே காரிருளில் உம்முடைய நேச தீபம் அருள் மேல் காணப்படும்படியாக அடிமை செபிக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாதை கடந்து போக மட்டுமாய் விக்கிரம் கடந்து போக மட்டுமாய் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சட்டைகளின் மறைவிலை வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஐயா ஆண்டவரே சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப நாங்கள் உண்டாய் கூடி வந்துமே ஆராதிக்க சீக்கிரத்திலே வழிகளை திறந்து தார் விசுவாசிகளை சபையாரை திருச்சபையார் இரத்தத்துக்குள்ளேயே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் தீவ ஆசீர்வாத தோடு அடியாரே அனுப்பும் அவதாரே உம்மை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கடவர், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.